சீர்மிகு வேலூர் திட்டத்தின் கீழ் நவீன வசதிகளுடன் கூடிய புதிய பேருந்து நிலையத்தை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. இதில் கொண்டுவரப்பட உள்ள வசதிகள் என்னென்ன பார்க்கலாம். வேலூர் சீர்மிகு திட்டத்தில் 9.25 ஏக்கரில் 46,51,00,000 ரூபாய் செலவில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட உள்ளது. பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையின் அருகில் அமையும் இந்த பேருந்து நிலையத்தில் 84 பேருந்துகள் ஒரே நேரத்தில் நிற்கலாம். பேருந்து நிலைய வளாகத்தில் 35 கார்கள், 156 இருசக்கர வாகனங்கள் நிறுத்தும் வகையில் வாகன நிறுத்தம் அமைய உள்ளது. தரைத்தளம் முதல் தளத்துடன் கூடிய பேருந்து நிலையத்தில் உணவகங்கள் உட்பட 59 கடைகள் அமைக்கப்பட உள்ளன. இவ்விரு தளத்திலும் தாய்மார்கள் பாலூட்டும் அறை, காவலர்கள் அறை, பயணிகள் கொண்டுவரும் உடைமைகளை பாதுகாப்பாக வைக்க பாதுகாப்பு பெட்டகத்துடன் கூடிய அறைகள், பயணிகள் காத்திருப்பு வளாகம், 2 லிப்டுகள், படிக்கட்டுகள், நகரும் படிக்கட்டுகள், 4 கழிவறைகள் அமைய உள்ளன. பேருந்து நிலையத்தின் அனைத்து கூரைகள் மீதும் சூரிய மின்சக்தி பெற சோலார் பேனல்கள் வைத்து மின்சார வசதி பெறப்பட உள்ளது. தீயணைப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் சுமார் 45,00,000 ரூபாய் செலவில் பேருந்து நிலையத்தை முழுவதும் கண்காணிக்கும் வகையில் சிசிடிவி கேமராக்கள், கட்டுப்பாட்டு அறைகள் அமைக்கப்பட உள்ளன. மரங்கள், மழைநீர் சேகரிப்பு மையங்களும் அமைய உள்ளன. பேருந்து நிலையத்துக்குள் வரும் பேருந்துகள் ஒரு பாதையிலும், வெளியேறும் பேருந்துகள் மறுபாதையிலும் வெளியேறும் வகையிலும் வசதிகள் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளன. மொத்தத்தில் 2042 ஆண்டு மக்கள் தொகையை கணக்கிட்டு அந்த வகையில் இந்த பேருந்து நிலையம் கட்டமைக்கப்பட உள்ளது. இந்த பஸ் ஸ்டாண்ட் நம்ம ஊரில் வர்றது நம்ம எல்லாருக்குமே பெருமை. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.